இப்போ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக ஞானத்தை தேடி சத்சங்கம் பண்ணுவோம், இன்னும் மலைகளுக்கு போவோம், அந்த மாதிரிலாம் போவோம். ஒரு முறை நாங்கள் என்னன்னு சொன்னால், ரமணாசிரமத்துக்கு ஒரு தடவை ஒரு நாங்கள் ஒரு டூர் மாதிரி போனோம். நிறைய அன்பர்கள், எங்களோட அன்பர்கள் எல்லாருமா சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போவோம். ஆரம்ப காலங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங் போவோம், மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பும்போது ரமணாசிரமத்துக்கு போவோம், ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னால். பிறகு ஜெய கிருஷ்ணமூர்த்தி இறந்ததுக்கு பிறகு ரமணாசிரமத்துக்கு மட்டும் அப்படியே வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டூர் போயிட்டுருப்போம். ஒரு முறை நம்ம நண்பர்கள் அங்கே தொடர்புள்ள நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து மொத்தத்தில் எண்ணிக்கை மணி 70 பேர் பாருங்கள், இவ்வளோ பேர் சேர்ந்தால் தான் 70 பேர் இருக்குது, இத்தனை பேர் சேர்ந்து எல்லாம் நம்ம நண்பர்கள் வட்டாளம் தான், ஒரு 70 பேர் போனோம். இப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நமக்கு ஞானம் அடைஞ்சிட்டோன்னு நமக்கு தருது, நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவோம், நான் தெரிய வேண்டிய தெரிஞ்சிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னேன், அவ்வளோதான். தெரிச்சு ஓடிட்டாங்க அவ்வளோ. ஏன்னா இது வந்து நமக்கு அவ்வளோ பிரம்மாண்டம், ஞானம்னா என்னதோன்னு ஒரு பிரம்மாண்டம்னுட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ நாங்கள் மேகசின் போட்டோம், என்னெல்லாமோ போடுறோம், புக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். ஒரு முறை நம்ம ஜீவனியே தான் நம்முடைய என்னுடைய நண்பர்களை பற்றி சில முகவரிகள்லாம் அவள்கிட்ட இருந்திருக்கு. அப்போ ஒரு அன்பருக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், அந்த சத்சங்கத்தில் இதெல்லாம் பண்ணும்பொழுது எங்கே போனாலும் மேக்சிமம் அவர் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம், வேறு யாராவது கம்பெனி கொடுக்கலாம்னா அவர் என் கூட கம்பெனி கொடுப்பார், அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருந்தவர். அப்போ இவர் ஒரு முறை நம்ம மேகசின் கேலண்டர் இது எல்லாத்தையும் இது பண்ணி அவருக்கு ஒரு பார்சல் பண்ணி அவருக்கு ஒரு பார்சல் மாதிரி அனுப்பியிருக்கிறார். உடனே அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, உங்களை யார் இதை அனுப்ப சொன்னான், இப்படிலாம் நான் கேட்காம நீங்கள் எதையும் அனுப்பக்கூடாது நீ சொல்லி அந்த பார்சல் அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஞானங்கிற வார்த்தை நிறைய பேர் ஹர்ட் பண்ணிடுது. எப்படி இவர் வந்து ஞானியாக முடியுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான், அப்படி ஒரு இது ஹர்ட் ஆகிருது அது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இது ஞானங்கிற வார்த்தை அப்படி லோடடாக இருக்குது, புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் யாரும் ஒன்றும் உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா சரி பிழைச்சி போன்னு விட்டுருவாங்க. ஞானம் அடைஞ்சிட்டேங்கிற ஞானங்கிற வார்த்தை அந்த அளவுக்கு லோடடாக இருக்குது. ஞானம் அடைஞ்சிட்டேன், முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் வினோதமான புராணியை பார்க்குற மாதிரி உங்களை பார்த்துருவாங்க. அதனால் அந்த வார்த்தையை மட்டும் நமக்குள்ளே வச்சுக்கிடணும், ஏன்னா நமக்கு வந்து அது கண்டிப்பாக வேணும். ஞானம் அடைஞ்சிட்டேன், முக்தி அடைஞ்சிட்டேன், லிபரேஷன் அடைஞ்சிட்டேன் வார்த்தையை வந்து நமக்கு வேணும். நமக்கு அது இருந்தால் தான் நம்ம அடுத்தாப்பில் தேட மாட்டோம், இல்லைன்னா நாமளும் வந்து இது போதாதுன்னு சொல்லி இன்னும் தேட ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இதே மாதிரி நான் இந்த மாதிரிலாம் பண்ணோம், நல்லா சிலவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒரு லேடி, அந்த லேடி வந்து போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் போயிட்டேன்னு சொல்லி அவர் மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவன் இந்த அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஞானம் அடைகிறது லிபரேஷன் அடைகிறதுலாம் அதெல்லாம் பெரிய ஒரு சதுர சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவேக்கனிங்னிட்டு ஒன்று இருக்குது, அந்த அவேக்கனிங் அடைகிறது தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. ஞானம் அடைகிறது லிபரேஷன் அடைகிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னுட்டாங்களாம். அப்போ இந்த அம்மா ஓடி வந்தாங்க, ஐயா அப்படி அவேக்கனிங்னு ஒன்று இருக்காமல் அது ஞான லிபரேஷனோடலாம் உயர்ந்ததாமல் ங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த லிபரேஷனுக்கு இன்னொரு வார்த்தை தான் அவேக்கனிங், வேறு ஒன்றும் இல்லை. லிபரேஷன் வேறு, அவேக்கனிங் வேறு கிடையாது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து என்ன சொன்னால், ஒரு சடன் சேஞ்சாக தான் ஏற்படுது எல்லாருக்குமே. வந்து இந்த காரை வேகமாக ஓட்டி ட்விஸ்ட் ஆகி திரும்புது இல்லையா, அந்த மாதிரி சிலவங்களுக்கு அந்த மாதிரி தாறுமாறாக ஓடுறவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகி திரும்பும். அதனால் ஏதோ ஒரு ஷாக் அடித்து இது பண்ணுற மாதிரி வந்தனால ஒரு அவேக்கனிங்னு பேர் கொடுக்குறாங்க. அதனால் அது ஒரு மேட்டர் இல்லை. உண்மையிலே அதைத்தான் மீன் பண்ணுறாரு, லிபரேஷனை தான் அந்த அவேக்கனிங்கிற வார்டை வச்சு மீன் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு அந்த அவேக்கனிங்கை பற்றி சொன்னவங்களுக்கு லிபரேஷனானு என்னன்னு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது, அவேக்கனிங்னா என்னன்னு தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டதை வச்சுட்டு சும்மா அடிச்சு விட்டுருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டெர்மினாலஜி அப்படி அந்த மாதிரி நிறைய லோடடாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும் அவ்வளோதான்.